ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, நிஃப்டி சேஞ்ச் இன் சென்டிமெண்ட்டு அந்த டாப்பிக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கடைசியாக ட்ரேட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக இந்த ஒரு ப்ராடர் மார்க்கெட் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் அன்னையுடைய மார்க்கெட் ஆக்டிவிட்டி வந்து நடந்தது. இது சம்மந்தமாக நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு தடவை லைவ்லேயே வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். ஜஸ்ட் அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப்பு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலு. இந்த டெலகிராம் சேனலில் 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த டிசம்பர் மாதம் வந்து 10/11 ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருப்பேன், இஃப் நிஃப்டி டுடே லோ கிராஸ் மே எக்ஸ்பெக்ட் பிக் ஃபால்ன்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக இது நடக்கும்போது நம்ம என்னென்னலாம் அனலைஸ் பண்ணோன்றத இந்த டெலகிராம் சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை வந்து எப்படி வந்து லைவ் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து தெளிவாக போட்டிருப்பேன். கைஸ் பிஇ ராக்கெட் கமிங், ராக்கெட் மேக்கம், சி வந்து ஒன்லி வந்து 48-100 மேலே போனதான் சிஇ, எல்லாமே தெளிவாக வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரியே இந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு. எந்த வீடியோனா நம்ம சேனலில் போய்ட்டு மேஜர் ஃபால்னு அடிங்க. கரெக்டாக அந்த 20 டிசம்பர் அன்றைக்கி போட்ட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோடைய டைட்டில்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹவு ஐ ப்ரிடிக்டட் நிஃப்டி மேஜர் ஃபால் 400 பாயிண்ட்ஸ் அட்டு 10:14 AM அலர்ட்டட் ஆன் டெலகிராம் அப்படின்னு இருக்கும். சேம் இந்த சப்ஜெக்டில் என்ன பேசணுமோ அதுவே தான் வெள்ளிக்கிழமையும் வந்து நடந்தது. வாங்க இப்போ வெள்ளிக்கிழமை சார்ட்டை போய் பாருங்கள். இதுதான் வந்து வெள்ளிக்கிழமையுடைய சார்ட்டு. ஓகே, 3ஆம் தேதியுடைய சார்ட்டு பாருங்கள். 3ஆம் தேதி நிஃப்டி வந்து ஒரு நியூ ஹையை வந்து ரீச் பண்ணுச்சு. ஆக்சுவலாக வந்து 3ஆம் தேதி ஹை தான் வந்து ஆல் டைம் ஹை இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ சேம் அதே சீனரியோ. ஓகே பாருங்கள், நிஃப்டி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்காத ஆளுங்க அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. எது இந்த 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் போட்ட வீடியோவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவை. அப்போ தான் இந்த சார்ட் வந்து புரியும். ஸோ எப்பெல்லாம் வந்து நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி நியூ ஹைக்கு போதோ அப்போல்லாம் வந்து அதோடைய ஓப்பனிங் லோ இல்லை ப்ரீவியஸ்ட் லோ வந்து கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து அன்றைக்கி வந்து இருக்கும். இது வந்து அந்த ப்ரீவியஸ் டே உடைய லோ, அதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க. நமக்கு என்னென்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து D-1 இங்கே இருக்குது, D-2 இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டு கட்டானாலே மேஜர் ஃபால்ன்றது வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா? சேம் நம்மளுடைய 10:20 அன்னைக்கு வந்து 20ஆம் தேதி டிசம்பர் வந்து நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணன்றத இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கனாலும் சரி, ப்ளஸ் நம்மளுடைய இந்த சேனலில் வந்து இந்த டெலகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கனாலும் தெரியும், காலையில் 10:30 போடும்போது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருந்தது, 1:45 இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி மாறுது, கடைசியாக முடியும் போதும் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை வந்து நான் வந்து ஒரு 3:30 வந்து அன்றைக்கி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா 20 இங்கே இருக்கும் அது, ஐ திங்க் ஸோ. ஆ பாருங்கள், அப்படியே மாறிடுச்சு. காலையில் அட்வான்ஸ் வந்து 46, டிக்ளைனில் 4 இருந்தது, மார்க்கெட்டு முடியும் போது டிக்ளைனில் 46, அட்வான்ஸில் 4 வந்துடுச்சு. ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை எந்த இடம் வரும்போது யூஸ் பண்ணுறது அதுதான் மேட்டர். நம்ம எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் வந்து 3 முறை வந்து மார்க்கெட் வந்து சாப்பினஸாக தான் இருக்கும். ஒரு முறை தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும். இந்த ஒரு முறையில் நாம் எப்படி அந்த ட்ரெண்டிங் மூவ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் முன்னாடியே எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது, அதுதான் இந்த சேஞ்ச் இன் சென்டிமெண்ட்டு. இது வந்து நம்ம சேனலில் நம்மளே வச்ச பேர் தான் இது, சேஞ்ச் இன் சென்டிமெண்ட்டுன்றது. என்னென்னா மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. யாரெல்லாம் வந்து லேட் கமராக வந்து மார்க்கெட்டுடைய டாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணுறது தான் இந்த சேஞ்ச் இன் சென்டிமெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வந்து D-1, ஆல்ரெடி D-1 ஒரு ப்ரீவியஸ் D-2 விவேப் வந்து கட் ஆகிடுச்சு. எப்போ D-1 கட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அக்குமுலேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேஜரான ஒரு ஃபால் டவுன் ட்ரெண்டு. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணால் கூட, அட்லீஸ்ட் இதோடைய லோவில் நம்ம ட்ரேட் பண்ணால் கூட
இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்க முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 240 பாயிண்ட்டு. அந்த 240 பாயிண்டில் சாலிடான பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் வித்தவுட் புல் பேக் இல்லாமல். ஓகேங்களா? ஓகே, இப்போது 20ஆம் தேதி சார்ட்டை போய் பார்க்கலாம். அந்த 20 டிசம்பர் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். 20 டிசம்பர் 2023. ஓகே, இது பாருங்கள், இதுதான். இது வந்து இப்போ 30 மினிட்ஸ் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டேன். 20ஆம் தேதியும் பாருங்கள், சேம் நான் வந்து 10:11 இருக்கும்போது நம்ம டெலகிராமில் மெசேஜ் போட்டேன். எதனால் மெசேஜ் போட்டேன்னா, அன்றைக்கி வந்து நாம் வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று எடுத்தோம். எடுத்த 2வது நிமிஷமும் 1வது நிமிஷமும் ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு அவ்வளோ வேகமாக வந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் லாஸே வந்து அடிக்காமல் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடித்த உடனே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டில் வந்து சென்டிமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து 10:11 போட்ட கால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோடைய லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா மேஜரான ஃபால் இருக்குன்ட்டு. ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரீசன், கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டு. ஸோ அதுதான் இந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், நிஃப்டி மேஜர் ஃபால் 400 பாயிண்ட்ஸ்ன்னு போட்டு இந்த வீடியோவும் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே சிமிலாரிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பாருங்கள் D-1 விவேப் வந்து இங்கே இருக்கும், D-2 வந்து ரெண்டுமே மெர்ஜாயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து இதோடைய டவுன்ஃபால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக கீழே வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக விகரஸாக வந்து கீழே வந்துட்டு எது லீஸ்ட் சப்போர்ட்டோ அந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அங்கே ஹோல்ட் ஆகும், இல்லை அங்கேருந்து ஒரு புல் பேக்கு திரும்பவும் மேலே போகும் ஃப்ரெஷ்ஷாக லாங் வந்து. இதில் சேஞ்ச் சென்டிமெண்ட் வந்து இதுதான் சென்டிமெண்ட்டு. யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல பார்ட்டிசிபெண்ட் வராங்களோ அவங்க எல்லாரையும் வந்து ட்ராப் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் நீ வாய்க்கு போகுன்றது தான் லாஜிக். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கம்மிங் டேஸில் வருமா என்னன்னு தெரில, இதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு இண்டிகேட்டர் வந்து எதுவுமே வந்து ட்ரேடிங் வியூவில் எதுவுமே இருக்காது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு ப்ளஸ் நாம் வந்து மார்க்கெட் ஆக்ஷனை வந்து எப்படி வந்து இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் வந்து கீ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் கடந்த ஒரு 4 மாதமாக வந்து மல்டி டைம் ஃப்ரேம் விவேப் அனாலிசிஸ் ப்ளஸ் மந்த்லி பிரேக்அவுட்டு ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சீரீஸ் பிரேக்அவுட்டு இந்த ஸ்டாக் தான் போட்டுட்ருக்கோம். இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டு தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் ஓவர் அண்ட் ஓவர் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்டே தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நேற்று கூட நம்ம சேனலில் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து நிஃப்டி சேஞ்சிங் சென்டிமெண்ட் வந்து ஒர்க் ஆச்சு, ரொம்ப தேங்க்யூண்ணா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம வீடியோவை பார்த்து ஒருத்தர் வந்து பழைய டாப்பிக்லாம் ரீகால் பண்ணி கமெண்டில் வந்து போடுறாருன்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஒரு ட்ரேடர் வந்து நம்மளை பார்த்து நல்லா வந்து அவேர்னஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்றது. ஸோ நீங்களும் இந்த கீ பாயிண்ட் எல்லாம் எதனால் வந்து ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், பட் ஆனால் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஓவர் த டைம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்றதுக்கு வெள்ளிக்கிழமை நிஃப்டியோடைய அந்த சேஞ்ச் இன் சென்டிமெண்ட் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் திரும்பவும் நமக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் இதோடைய ரீச் வந்து இன்னும் வைடர் ஆடியன்ஸுக்கு போய் சேரும். அது வந்து ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுடைய ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவும் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோ. ஓகே, தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ.